இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அம்மன் மருதகாலி அம்மனை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் இந்த அம்மன் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வைகை அணைக்கு பக்கத்தில் குள்ளப்புறம் என்ற ஊர் அதுக்கு பக்கத்தில் மருகால்பட்டின்ற கிராமம் இருக்குது அந்த கிராமத்து பக்கத்தில் வைகை நதிக்கரை ஓரத்தில் தான் இந்த அம்மன் இருக்காங்க இந்த அம்மனை நீங்கள் வந்து வேண்டவெல்லாம் வேண்டாம் நினைச்சாலே போதும் உங்களுக்கு நினச்ச காரியமெல்லாம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுவாங்க அது என்னென்ன பார்ப்போம் இந்த மருதகாளி அம்மன் மதுரையில் பெரிய சம்பவம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி கோவமாக நேராக வைகை நதிக்கரை ஓரத்துலேயும் நடந்து வந்திருக்காங்க அப்போ இந்த இடத்த அதாவது கருவேல மரம் அடர்ந்திருந்த இந்த இடம் சீம கருவில் கிடையாதுங்க நாட்டு கருவேல மரம் அடர்ந்திருந்த ஒரு இடத்த இப்போவும் அது அப்படியே தான் இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அமைதியான இடத்த அம்மன் சூஸ் பண்ணி இங்கே வந்து உக்காந்துட்டாங்க அந்த வழியாக ஒரு வளவிக்கார் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து அம்மன் வந்து வளவிக்காரரே வளவிக்காரரே அப்படின்னு கூப்பிடும்போது வளவிக்கார் பயந்துருக்கார் யாரோ திருடர்கள் தான் வந்திருக்காங்க நம்மளை மறித்து ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அம்மன் வந்துட்டு சின்ன குழந்த உருவத்தில் வந்து இல்லை வளவிக்காரரே நான் தான் எனக்கு வளைவி போடணும் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வளவிக்காரர் தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு அம்மனுக்கு மேலே கைப்படாமல் அம்மனுக்கு வளைவி போட்டிருக்காரு எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு இதுக்கு பதிலுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரி என்று வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் போன கொஞ்ச நாள்லேயே அவர் பெரிய செல்வந்தராகி பணம் பழம் நகை நட்டு எல்லாமே அவருக்கு செல்வ பழம் பெருகி பயங்கர பணக்காரராக வாழ்ந்திருக்காரு இதை பார்த்தா பக்கத்து வீட்டு வளைவிக்கார் நீ மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் பணக்காரன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வளைவிக்காரர் நடந்ததை சொல்லியிருக்காரு உடனே அந்த அதை கேட்ட அரக்க கோணம் இன்னொரு வளைவிக்கார் என்ன பண்ணியிருக்காரு நேராக அதே இடத்துக்கு வந்து வளவி 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 அப்படின்ட்டு சத்தமாக விற்றுருக்காரு அம்மன் புரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு வளவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டேவும் வக்கிற எண்ணங்களோட அம்மனை தொட்டு கையை காலெல்லாம் பிடிச்சி வளைவி போட்டிருக்காரு இதை அறிஞ்சிக்கிட்டு அம்மன் கோபத்தில் தூக்கி போட்டு ஒரே மிதி மிதித்து அவங்களுடைய குடலை உருவிட்டாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் நல்லது நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் மடங்கு நல்லது நடக்கும் நீங்கள் கெட்டது நினச்சி போனீங்கன்னால் நீங்கள் என்ன நினச்சி போனீங்களோ அது திரும்ப உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது இந்த அம்மனோட ஐதீகம் அது மட்டும் இல்லை எறும்ப கிடா வழி கொடுக்குற இடமும் இந்த கோயில் தான் இந்த கோயிலுக்கு வர்றவங்க என்ன வேண்டி வர்றாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் குழந்தை வரம் கேட்டு செல்வம் வேண்டி என்னைக்கு நினச்சி வந்தாலும் இந்த அம்மன் கொடுப்பாங்க இந்த அம்மனுக்கு கிடா வெட்டி விருந்து வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் படைச்சிட்டு நிறையா மக்கள் போகிறாங்க உங்களுக்கும் வேண்டியது நடக்கணும்னா இந்த அம்மனை நேரில் வந்து தரிசிச்சுட்டு போங்க அதுவும் இல்லாமல் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இந்த அம்மனை பற்றின டீட்டெயில் தெரியணும்னா நீங்கள் கோவிலில் வந்து தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் மக்களை